ஹாய் ஆல், நான் ரேஷ்மா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரதர் விசிட் சிஸ்டர் கிராஃப்ட். உலகத்திலேயே ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் 7 வயசுக்கு அப்புறமா ஸ்கூல் போனால் போதும், உனக்கு கம்மியான ஹோம்ஒர்க் தான் கொடுக்கப்படும். ஸ்கூல் டைமிங் பார்த்தா 4 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 4 மணி நேரத்துலேயும் ஒரு ஒரு பீரியடுக்கு அப்புறமா 15 நிமிஷம் பிரேக் கிடைக்கும். வாரத்தில் 3 நாள் வந்து 75 மினிட்ஸ் டைம் கிடைக்கும் உன்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமேன்னு. இப்படி நிறைய விஷயங்கள் நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பர்டிகுலர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ப்ரொமோட் பண்ணுது. தட் இஸ் நத்திங் பட் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அப்படி என்ன ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் கேட்டிங்கன்னா, இப்போது வேர்ல்டுலேயே பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பேசப்படுறது ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஃபின்லாண்ட் அப்படின்றது ஒரு கண்ட்ரி, நார்தர்ன் யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் ஃபின்லாண்ட். இந்த நோக்கியாலாம் வந்தது பார்த்திங்களா, அது வந்து இங்கேருந்து தான் வந்தது. ஸோ இங்கே ப்ரொமோட் பண்ணுற ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட், அமெரிக்காவை விட பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம், ஜப்பனீஸோட பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம்னு பெயர் பெற்றது. ஸோ இந்த ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டிங் கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டெஸ்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து படிக்கலாம், உங்களுக்கு வந்து படிக்கும் போது இந்த டெஸ்ட் எதுவுமே வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி குவாலிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும்னா, ஓவரால் டெவலப்மெண்ட் வச்சு தான் நடப்பாங்க. அதாவது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன இருக்குது, உங்களோட டேலண்ட் என்ன இருக்குது, உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அதாவது ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டிங் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டமில், அதாவது ஃபினிஷ் ஸ்கூலில் வந்து கிடையாது. செகண்ட் ஒன், அக்கௌண்டபிலிட்டி ஃபார் டீச்சர்ஸ் நாட் ரெக்குவயர்ட். அதாவது இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ குறையுதோ அப்போ தான் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த அக்கௌண்டபிலிட்டின்ற வார்த்தையே எங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் கிடையாது. ஏன்னால் ஒரு ஒரு டீச்சரும், எப்படி ஒரு டாக்டர் சீட் வந்து இந்தியாவில் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமோ, எப்படி அவ்வளோ மாஸ்டர்ஸ்லாம் முடிக்குமோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு சீட் வந்து வாங்க முடியுமோ, அதே மாதிரி ஃபின்லாண்டில் ஒரு டீச்சர் சீட் கிடைக்கிறது கஷ்டம், ஒரு டீச்சர் ப்ரொஃபஷன் கிடைக்கிறது கஷ்டம். குறிப்பிட்ட மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்து நல்ல கிரேட்ஸ், பயங்கரமாக ஒரு டீச்சர் குவாலிஃபை ஆகியிருக்கணும், அப்போ மட்டும்தான் உங்களால் அந்த ப்ரொஃபஷன்லேயே என்டர் ஆக முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் மாதிரி, அங்கே ஒரு டீச்சர்ன்றது அங்கே ஒரு டாக்டர் மாதிரி, அதே மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான சேலரி வந்து டீச்சர்ஸுக்கு வந்து கொடுக்கப்படுது. நம்பர் 3, கோஆப்ரேஷன் நாட் காம்படிஷன். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரியல் வின்னர்ஸ் டூ நாட் கம்பீட். இந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு கிளா, நீங்கள் பெஸ்ட் டீச்சர், நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் வந்து ரேங்க் 1 படிக்கிற பையன், ரேங்க் 2 எடுக்கிற பொண்ணு அப்படின்னு எந்த ஒரு ரேங்கிங்கும் இல்லாமல், எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாமல், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, காம்படிஷன் அப்படின்றது எங்களில் கிடையாது, எல்லாருமே கோஆப்ரேஷனோட இருப்பாங்க. ஏன்னா வந்து நல்ல ஒரு, இந்த பையன் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறான், இந்த டீச்சர் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கோஆப்ரேஷன் அப்படின்றத அங்கே ஒரு நார்மாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் கோஆப்ரேஷன் இஸ் அ நார்ம், அது வந்து ஒரு காம்படிஷனாக வந்து அங்கே பார்க்கப்படுறது கிடையாது. பேசிக் ப்ரையாரிட்டி, இந்த ஃபினிஷ் ஸ்கூலில், அதாவது ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் பேசிக்லி எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும். எதுக்குன்னா, இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்கணும். செகண்ட் ஒன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஃப்ரீ ஸ்கூல் மீல்ஸ் வந்து போகணும். தேர்ட் ஒன், ஹெல்த் கேருக்கான ஈஸியான ஆக்சஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இருக்கணும். ஃபோர்த் ஒன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங். ஃபிஃப்த் ஒன், இண்டிவிஜுவல் கைடன்ஸ். இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள், ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், அப்புறமா அவங்களோட வெல் பிஹேவியர்க்காக, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் மோஸ்ட்லி ப்ரையாரிட்டியாக எடுத்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பண்ணுறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் ஃபின்லாண்ட் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா, நீங்கள் 7 வயசு கீழே இருந்தால் உங்களால் அந்த ஸ்கூலில் வந்து சேர முடியாது, 7 வயசு மேலே தான் சேர முடியும். இந்த 7 இயர்ஸ் ஆஃப் கேப்பில் வந்து ஒரு குழந்தை ஒரு குழந்தையாகவே இருக்கும், அது சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் பழகலாம், அது
அவங்க என்ன இந்த கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, பேரண்ட்டை விட ஒரு அம்மாவை விட ஒரு அப்பாவை விட இந்த உலகத்தில் எந்த டீச்சராலையும் அந்த குழந்தைக்கு ஒரு சரியான ஒரு விஷயங்களை வந்து சொல்லித்தர முடியாது, குறிப்பிட்ட விஷயங்களை வந்து சொல்லித்தர முடியாது. எப்போவுமே ஒரு பேரண்ட்டோட கைடிங்கில் இருக்கிறது தான், கைடன்ஸில் இருக்கிறது தான் நல்ல விஷயமே சொல்லிவிட்டு 7 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தை பேரண்ட்ஸோட கைடன்ஸில் தான் இருக்கும். ஸோ 7 இயர்ஸ் கழித்து தான் வந்து அந்த ஸ்கூலுக்கே போவோம். அப்படி நீங்கள் வந்து 7 இயர்ஸ் கழித்து ஸ்கூலுக்கு போனாலும் உங்களுக்கு நிறைய ஸ்கூல் டேஸ் வந்து ஷார்ட் ஹவர்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, ஜாலியாக இருக்கலாம், விளையாடலாம், ஹாபீஸ் உங்களோட ஹாபீஸ்லாம் டெவலப் பண்ணால், உங்கள் டேலண்ட்டை டெவலப் பண்ணால், உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் படிக்கலாம். அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 4 மணி நேரம் தான். அந்த 4 மணி நேரம் கூட நடுவில் 15 நிமிஷம் வந்து பிரேக் கொடுக்குறாங்க ஒரு ஒரு கிளாஸ்க்கும். இஃப் சப்போஸ் ஒரு கெமிஸ்ட்ரி பீரியடோ ஒரு பயாலஜி பீரியடோ முடியுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ் பீரியட் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து மொமெண்டம் பற்றிலாம் எடுக்கிறாங்க, அந்த இக்குவேஷன்ஸ் எவ்ரி திங் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளே ஒரு குழப்பத்தில் தான் இருப்போம். கரெக்டாக போகணும்னு மேக்ஸ் சார் உள்ள வருவார். மேக்ஸ் சார் உள்ள வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல் எடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆகாதா, படித்த ஃபிசிக்ஸும் மறந்துடுது, இதுவும் உங்களுக்கு தலையில் ஏற்றுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ படிக்கிறதுக்கு என்ன யூஸ்? அதனால ஃபின்லாண்டில் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. 4 மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து மொத்தமாகவே கிளாஸ். அந்த 4 மணி நேரத்தில் வந்து 15 நிமிஷம் உங்களுக்கு பிரேக் கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் அந்த 15 நிமிஷம் பிரேக் அப்போ. ஸோ இப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் கொடுக்கறதுனால அவங்க வந்து ரிகால் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. படிக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு ஹாப்பியானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 ஹார்ஸ் வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் இருக்கும். இந்த கிளாஸ் எடுக்கும்போது நடுவில் பிரேக் இருக்குது, கிளாஸ் எடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டோட கோஆப்ரேஷன் வந்து ஃபுல்லாக இருக்கும். அப்படி ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயங்கள் கொடுக்கும்போது அது 4 மணி நேரம் வந்து கோஆப்ரேட் பண்ணி கவனிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் 3 நாள் டைம் தராங்க. எதுக்குன்னா நீங்கள் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கூட உங்களோட ஸ்கூல்மேட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஸ்கூல்லேருந்தே ஒரு ஆள் பெரியாள் ஆகிட்டாங்கன்னா நம்ம யோசிப்போம், இவன் நம்ம ஸ்கூலாக படித்தான், இந்த பொண்ணு நம்ம ஸ்கூலாக படித்தான்னு. பட் அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களோட ஸ்கூல்மேட்ஸ் கூட பேசுகிறதுக்கு 75 மினிட்ஸ் டைம் வந்து ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட், நோ யூனிஃபார்ம்ஸ். யூனிஃபார்ம்ஸ் வந்து கிடையாது இந்த ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம்ஸ் வந்து கிடைக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் நாம் எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால வேர்ல்டுலேயே பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ட்ரூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி அப்படின்றத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவும் இந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்மை வந்து உருவாக்கும். அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ஜெயிலாகவும் இருக்க போகிறதில்லை, ஒரு தலைவலியாகவும் இருக்க போகிறதில்லை. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க போகுது. இதோட மெயின் மோட்டோ என்னென்னா, இந்த ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டமோட மெயின் மோட்டோ என்னென்னா ஒரு ஹை ரீடிங் ப்ரொஃபென்ஷியன்சி மட்டும் இல்லாமல் ஒரு ஹை லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்கறதுனால தான் இந்த ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இப்போது வேர்ல்டுலேயே 1 ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரோட ஒரு ப்ரைம் மினிஸ்டராக இருக்கலாம், சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். நாம் வந்து ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃப்யூச்சர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். ஸோ லெட்ஸ் சேஞ்ச் த வேர்ல்ட், ஹோப் கோயிங் ஃபார் அ பெட்டர் நேஷன். தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அண்டில் தென், இட்ஸ் ரேஷ்மா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.